हेलो फ्रेंड्स, गुड ईवनिंग। सो एक्चुअली இன்னைக்கு நம்ம 6:00 லைவ்ல மீட் பண்ணியிருக்க வேண்டியது. ஸோ சில சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷன் என்னென்னு நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை. ஸோ இல்லாதவங்களுக்காக இது ஒரு வீடியோ. இதுக்கு ஒரு வீடியோவா, இதுக்கு ஒரு லைவ்? நேற்று ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இதுக்கு ஒரு லைவா அப்படின்னு. நேற்று சொன்ன நியூஸ்க்காக. ஸோ இப்போ போடுற வீடியோக்கு நிறைய பேர் கேட்பீங்க, இதுக்கு ஒரு வீடியோவான்ட்டு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆதங்கப்படக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் நான் இன்றைக்கி ரேஷன் ஷாப் பற்றி எந்த நியூஸும் சொல்லலைன்னா, நாங்கள் செல்லூர் ராஜா சார்கிட்ட கேட்டோம், அவங்களுக்கு வாட்ஸ்அப்னு டெக்ஸ்ட் பண்ணோம், அண்டு சீஃப் செக்ரட்டரி கிட்ட கேட்டோம், அண்ட் இந்த கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸ், கன்சியூமர் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே கேட்டதுக்கு நான் நேற்று என்ன நியூஸ் சொன்னேனோ அதே தான் இன்றைக்கும் சொன்னாங்க. நேற்று சொன்ன நியூஸே நான் இன்றைக்கும் லைவில் சொன்னேன். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, அதையும் நான் திரும்பவும் சொன்னேன்னா என்ன என்ன நினைப்பாங்க. ஸோ அதனால தான் லைவ் போடலை. எங்களுக்கு இன்றைக்கி கிடச்ச நியூஸ் இது தான். வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஒரு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தார், விஜயகாந்த் சார்ன்றவர், வாய்ஸ் ரெக்கார்ட், ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஸோ அதே நியூஸ் தான் கிடச்சிருக்கு. அதை நாங்கள் திரும்பவும் சொல்ல முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி லைவ் போடலை. என்ன ரேஷன் ஷாப் பற்றி இன்னொரு நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரியே தான், இப்போ வந்து அந்த ரேஷன் கடையில் வேலை செய்ய அந்த டெம்பரரி ஜாபுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு முடிச்ச ஸ்டேஜ் இருக்குது. தென் அது முடிச்சதுக்கப்புறம் கூட்டுறவுத்துறைக்கு போடுவாங்க, அண்ட் தென் நம்ம ரேஷன் ஷாப் கட்டுநர் வேலைக்காக தான். ஸோ இவ்வளோ நாள் காத்தாச்சு, இன்னும் ஒரு மாதம் நம்மளால் காக்க முடியாது. ஒரு மாதம் கூட இல்லை, ஜஸ்ட் 10 days தான். ஃபிப்ரவரி மந்த்தில் நமக்கு கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லோரும் பிலீவ் பண்ணுங்கள். ஸோ இதை எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான். ஏன் மேம் லைவ் வரல? ஒருவேளை எந்த ஒரு ரேஷன் ஷாப் பற்றி நியூஸ் இல்லையோ, இல்லை ஒருவேளை மேம் வந்து ரேஷன் ஷாப் பற்றி எதனா பேட் நியூஸோ அதனால் லைவ் போடலையோ, இல்லை ரேஷன் ஷாப் ஸ்டாப் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இந்த 1 week அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நமக்கு வந்து 10 days இருக்குது, 1.5 weeks இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த 1.5 weeks போட்டுட மாட்டாங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு போட்டுட்டா கூட நமக்கு நிம்மதி தான், மற்ற டிஸ்ட்ரிக்ட் தானாக வரும். ஸோ யாரும் நம்பிக்கை இழக்க வேண்டாம், நான் சொன்ன நியூஸ் ரியல் நியூஸ் தான். உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கோ அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை, நெகட்டிவாக நினைக்காதீங்க, பாசிட்டிவாக நினைங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.